ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ எப்படி ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரூவான ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி ரியலாக நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க, பட் எல்லாமே ஒரு ஆப் ஷேர் அந்த மாதிரி தான் இருக்கும், டைப்பிங் ஜாப்ஸ், பட் அது எல்லாமே ஃபேக் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் எந்தெந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் பண்ணால் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்துடும். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங். பிளாகிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் வந்து பிளாகிங் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரைட் பண்ணி அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி அது மூலிமா நீங்கள் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது தான் பிளாகிங். ஓகே, நீங்கள் அதை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த கண்டென்ட்டில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஜஸ்ட் என்ன வேணால் எழுதலாம். நீங்கள் இப்போ ரியாலிட்டி லைஃப்பில் என்னென்ன இருக்குது, ரியல் டைமில் என்னென்ன நடக்குது, நீங்கள் எல்லாமே எழுதலாம். எழுதி நீங்கள் வந்து பிளாக் சைட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து மார்க்கெட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மார்க்கெட்டிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். மானிட்டைஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிறது பொறுத்து உங்களுக்கு வந்து வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட் நீங்கள் வந்து செல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கமிஷன் கொடுப்பாங்க, அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது எல்லா மேஜர் இ காமர்ஸ் வெப்சைட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இவ்வளோ காம் இவ்வளோ வந்து உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை எப்படி வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த அஃபிஷியல் அந்த அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு அஃபிஷியல் அஃபிலியேட் பார்ட்னராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். அது வந்து நீங்கள் இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் சம்திங் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அமேசானில் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் அமேசானில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அவங்க ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க அது மூலியமாக பை பண்ணாங்களா உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஜஸ்ட்டு ஆன்லைன் ஏர்னிங் இந்த ஆப் மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு ட்ரூ இல்லாமல் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி ப்ரீஃபாக இந்த மாதிரி ஏதாச்சும் நான் சொல்கிற ஏதாச்சும் ஜாப்ஸில் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் ப்ரீஃபாக போகிறேன். ரொம்ப அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர் சைட் ஏதாச்சும் வந்து ஃப்ரீலான்சர் சைட் எதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீ உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து இப்போது பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அங்கே ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன கம்பெனி வந்து இப்போ எனக்கு லோகோ பண்ணணும், இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தரணும், இல்லைனா எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணி தரணும், அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க ஃப்ரீலான்சர் சைட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர் சைட்ஸ் நிறையா இருக்குது, ஃபைவர் நிறையா சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சம் க்ரைட்டீரியாலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண முடிச்சிட்ட அப்புறம் அங்கே நிறைய பிட்ஸ்லாம் இருக்கும், நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீலான்சருக்கு வந்து ஒர்க் கொடுக்குறதுக்காக சின்ன சின்ன கம்பெனிலேருந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு வந்து லோகோ க்ரியேட் பண்ணித்தாங்க அந்த மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் அந்த பிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு லோகோ க்ரியேட் பண்ண தெரிஞ்சால், இல்லைனா அது எல்லா ஜாப்ஸுமே அங்கே இருக்கும், காப்பி ரைட் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு அவங்க கொடுக்குற ஜாபை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு வந்து மணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங் சைட். நிறைய ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் நல்லா ப்ரீஃபாக வேணும்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரீசெல்லிங். ரீசெல்லிங்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம விற்று தருது, ஆல்ரெடி நமக்கு அவங்க ஒரு ப்ராடக்ட் விற்பாங்க, அதை நம்ம திரும்ப அதுக்கு மேலே ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வச்சு நம்ம விற்று தருது. இதுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா மீஷோ அந்த மாதிரி, க்ளோரோட அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. இப்போ நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. ஸோ நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வர ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பை பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இதை மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதன் மூலிமா பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த சைட்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அவங்க ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க, நீங்கள் அதை விற்றீங்கன்னா அவங்க வந்து அந்த கஸ்டமர் கொடுக்குற காசு அவங்களுக்கு போகும், அவங்களேருந்து நீங்கள் எவ்வளோ கமிஷன் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த கமிஷனை வந்து உங்களுக்கு தருவாங்க. பட் இதே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அவங்க கமிஷன் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு தருவாங்க. இதில் வந்து நீங்கள் கமிஷன் செட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். இப்போ ட்ரேடிங் பற்றி நிறைய வந்துடுச்சு, நிறையா ஆப்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரிஸ்க்கு நிறையா ரிஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும்.
என்னென்ன ஆப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக், பினோமோ, சம்திங், நிறைய ஃபாரெக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர் கொடுத்து வாங்க போகிறீங்கன்னு வாங்கினீங்கன்னா, அதில் அந்த இன்ஸ்டன்ட் டைமில் உங்கள் ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு தருவாங்க. இல்லை வந்து ப்ராஃபிட் இல்லைனா நீங்கள் வந்து திரும்ப அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் காசை. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஸ்டாக் நாலேஜ் இல்லைனா வந்து உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி நிறைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் ஓவர் வியூவாக கொடுத்துருவேன். நீங்கள் ஏதாச்சும் ஃபுல்லாக இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே எதை பற்றி வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறமா ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.